Hi friends, welcome to Tingle's channel. வணக்கம். என் பெயர் திருமால் அழகு. நான் மதுரையில் நடராஜபிள்ளை மயிலம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்து பின்னர் சார்பாய்வாளராக காவல்துறையில் பணியில் சேர்ந்து 33 ஆண்டுகள் பணி புரிந்து காவல் உதவி ஆணையாளர் வரை பதவி உயர்வு பெற்று தற்போது ஓய்வு பெற்று எங்களுடைய கிராமமான சோழவந்தான் குருவித்துறையில் விவசாயம் செய்து வருகிறேன். நான் எங்கள் அப்பாவும் காவல்துறையிலே டிஎஸ்பியாக இருந்தார். 32 ஆண்டுகள் அவர் பணிபுரிந்தார். ஆனால் பணியில் இருக்கும்போதே மாரடைப்பால் இறந்து விட்டார். எங்கள் அப்பாவுடன் இருக்கும்போது எனக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் இந்த காவல்துறையில் சேர வேண்டும் என்ற ஒரு ஆசை பிறந்தது. நானும் காவல்துறையில் சேர்ந்து எங்கள் அப்பா போலே நானும் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதியெடுத்தேன். 10ஆம் வகுப்பிலே நான் அப்போ தான் இந்த காவல்துறைக்காக சேர வேண்டிய என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பயிற்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அப்பாவிட்ட கொஞ்சம் கேட்டேன். எங்கள் அப்பா எப்படி இப்படிலாம் பயிற்சி பண்ணணும், ஓடணும், கயிறு ஏறணும், த்ரோபால் எறியணும், ஹை ஜம்ப் தாண்டணும் அப்படிலாம் சொல்லி சொன்னார். அதன்படியே நான் சேலம் ஆத்தூர் எங்கள் அப்பா வேலை பார்க்கும்போது அந்த அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன். அங்கே தான் எனக்கு இந்த காவலத்தில் சேர வேண்ட ஒரு எண்ணத்தோடு ஸ்போர்ட்ஸில் நான் இறங்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நல்ல ஒரு 100 மீட்டர்ஸ் டேஷு, 1500, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, ரோப் கிளைம்பிங், த்ரோபால் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். அதோட திரும்ப 11ஆம் வகுப்பும் அங்கே இதே படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அந்த பயிற்சி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது எப்படிலாம் பரீட்சை எழுதணும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரப்ப. நான் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து சேல சவுடேஸ்வரி கல்லூரியில் படிக்கும்போதும் எங்கள் அப்பா அங்கே டிஎஸ்பியாக இருந்தார். நான் அவருடைய இருந்து இந்த காவலர் சார்பாயில் பணியில் சேர வேண்டிய முயற்சிகளை செஞ்சு கொண்டு இந்த காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ஸ்கூல் காலேஜுக்கு போய் அங்கே நான் காலையிலெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் ரோப் கிளைம்பிங் ஏறுவேன். இதில் வந்து அப்போவே 1980ஆம் ஆண்டே சார்பாய் பணிக்கு தேர்வு நடைபெற்றது. நான் அதில் வேலூரில் போய் கலந்து கொண்டு நல்ல 13 ஸ்டார் வாங்கிட்டேன். ஆனால் அப்போது அந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டு விட்டது. பின்னர் 82 அப்ளிகேஷன் போட்டாங்க, அதுலேயும் நான் கிடைக்கல, அதாவது ரத்து செய்து விட்டது. அதுக்கப்புறம் 82 எங்கள் அப்பா மாட்டை பிறந்து விட்ட பிறகு நான் டிகிரி முடிச்சு விட்டு சட்டம் படிக்கலாம் அப்படின்ட்டு சட்டம் படித்து எங்கள் அப்பா இறந்த உடனே எனக்கு வந்து காவல்துறையில் எனக்கு வந்து மதுரையில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்தாங்க. மாவட்ட காவல் அலுவலகத்தில் உதவியாளர் போஸ்ட் கொடுத்தாங்க. நான் வேணாம் எழுதி கொடுத்துட்டு சட்டம் படிக்க சட்டக்கல்லூரியில் படித்தேன். மதுரை சட்டக்கல்லூரியில் 82லேருந்து 86 வரைக்கும் முடிச்சுட்டு 86 ஒரு வருஷம் சட்டம் பட்டம் பெற்று அதை பதிவு செய்து மதுரையிலேயே மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வருஷம் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ 84 இந்த சப்இன்ஸ்பெக்டர் கால் ஃபார் பண்ணாங்க, நீங்கள்லாம் வந்து உடனே சார்பாயில் அப்ளிகேஷன் போட்ட உடனே கிடைக்கும்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. நாங்கள்லாம் 84ஆம் வருடம் அப்ளிகேஷன் போட்டோம், 85ஆம் வருஷம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணாங்க. அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் நான் ஃபிட் ஆகிட்டோம். அப்புறம் 86ஆம் வருஷம் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுலேயும் பாஸ் ஆகிடுச்சு. 87ல தான் மெடிக்கல் டெஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. 4 வருடமாக அலைஞ்சு தான் இந்த சார்பாய்வுல போஸ்ட்டுக்கு நாங்கள் திறமையாக முழு ஒத்துழைப்புடன் நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம்.
அந்த வேலைக்கு சேர்றதுக்காக நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறாங்க செவன் ஃபிட் சேவை வழங்க சாதாரணம்ட்டு. அதை வேலை சேர்க்க எனக்கு எடுத்த கடின முயற்சி வந்து சாதாரண முயற்சி கிடையாது. அது பத்தாங்க வகுப்புலேயே ஆரம்பித்து டிகிரி முடித்து லா முடித்த பிறகு தான் இந்த வேலைக்கே எனக்கு கிடச்சிச்சு. காவல்துறையில் பணியில் சேர்வு என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது அது வந்து ரத்தத்திலே ஊறணும். நம்ம எப்படின்னா, நான் ஒரு காவல்துறையில் நம்ம சேர போகிறேன்னா எந்த தொழிலையும் தான், எந்த தொழிலையும் நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோடு சேரணும்னு நினைக்கும்போது, இப்போ என்னைய பொறுத்தவரை காவல்துறையில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ பத்தாம் வகுப்புலேயே எனக்கு இந்த பிளட்டில் வந்து காவல்துறையில் சேரணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த உணர்ச்சி இருந்தனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே அந்த பயிற்சி எடுத்துவோம். அதே மாதிரி எல்லாருமே சொல்கிறோம், போலீஸ்லேயோ அல்லடி ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ அந்த இதில் சேரும்போது சேரணும் என்ன இருந்தால் அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக பிளட்டில் அந்த இது உணர்வு வரணும். அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கணும். என்னென்ன முயற்சி எடுக்கணும்னா, நான்லாம் இப்போ வந்து எந்த பயிற்சி அலட்டையும் போக கிடையாது, எந்த ஜிம்முக்கும் போக கிடையாது. வீட்டில் இருந்த அந்த உரல் அம்மி இது நம்ம லிண்டல் இதில் தொங்கி தான் நான் இப்போ என்னுடைய இது உடல் இதை பயிற்சி செஞ்சுக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் மட்டும் ஸ்கூலில் போய் ஓடணும், கிரவுண்டில் ஓடணும். ரோப் கிளைம்பிங்லாம் அப்போ கயிறெலாம் கிடையாது போட்டி ஏறுறதுக்கு. அதனால் ஃபுல்லப்ஸ் எடுத்த பழகினேன். ஒரு நாளைக்கு வந்து 100 ஃபுல்லப்ஸ் எடுப்பேன். 100 ஃபுல்லப்ஸ் எடுத்தீங்கன்னா அப்புறம் தண்டால் எடுக்கணும். இந்த கை நல்லா ஆர்ம்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக இருந்தால் ரோப் கிளைம்பிங் தான் மெயின். ரோப் கிளைம்பிங் வந்து காலில் வந்து அந்த கயிறு டச் பண்ணாமல் மேலே ஏறணும். நீங்கள் இந்த ஷோல்டர் ரெண்டையும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டா அழகாக ரோப் கிளைம்பிங் ஆகலாம். ரோப் கிளைம்பிங் ஒன்று தான் ஏற கஷ்டம். எல்லாருமே இந்த சார்பாய்வால் சேரணும் போனோம்னா அந்த ஆயுதப்படை மையானத்தில் கயிறு கட்டி தூங்கியிருப்பாங்க. கயிறு ஏறுறதுல தான் எல்லோருமே ஃபெயிலியர் ஆவாங்க. ஓடுறது அன்றைக்கி ஓடிடுவானுங்க, லாங் ஜம்ப் பண்ணிடுவாங்க, ஹை ஜம்ப் பண்ணிடுவாங்க, கயிறு ஏறும்போது தட்டும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, ஒரு மினிமம் ஒரு 100 ஃபுல்லப்ஸு, தண்டால் 100 எடுக்கும்போது இந்த ஷோல்டர் வந்து நல்லா பலம் அடைஞ்சிடும். பலம் அடைஞ்சாவே நல்லா ஒரு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ரன்னிங் நல்லா இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும். அப்படிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் அது இன்னொன்று நமக்கு பிளட்லேயே வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிற எண்ணமும் இருந்ததுனால தான் எனக்கு அந்த எண்ணத்தோட வேலையை கிடைக்கணும். 3 தடவை அட்டன் பண்ணியும் 2 தடவை கேன்சல் ஆகிடுச்சு. கடைசி சட்டமாக நமக்கு கிடைக்குது. இன்னொன்று தெய்வ சக்தி நமக்கு இருக்கணும், நம்ம கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எந்த எண்ணங்கள் நினைக்கிற நம்ம என்ற எண்ணம் எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கை. இந்த வேலைக்கு போகணும்னு எண்ணணும்னா அந்த எண்ணம் கிடைச்சிரும். அப்படி தான் நான் எனக்கு கிடச்சிச்சு. கடைசியில் 87 சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகி மதுரையிலேருந்து எங்களை எல்லாம் மதுரை ஆயுதப்பை வைத்தியத்துலேருந்து மதுரையில் மதுரை ராமநாதபுரம் தேனி மாவட்டத்திலேருந்து எல்லாம் இந்த சார்பு ஆய்வு தேர்வு செய்யப்பட்ட அனைத்தையும் மதுரையில் கூடி எல்லாத்தையும் பஸ்ஸில் ஏற்றி சென்னை அசோக் நகரில் உள்ள பயிற்சி கல்லூரிக்கு எங்களை அழைத்து சர்றாங்க. நாங்கள் இனிமேல் அந்த பயிற்சி கல்லூரிக்கு போய் என்னென்ன நடந்தது, பயிற்சி எப்படி பயிற்சி கல்லூரிக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும், பயிற்சி கல்லூரியில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் உங்களுக்கு அடுத்த எப்படி சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, சார்பாய்வாளரோ உதவி ஆணையாளரோ இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அந்த எண்ணத்தோடு வரணும். வணக்கம்.